السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخنا المرشدا. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. قال نبينا وسيدنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد صلى الله عليه وسلم: فاستكثروا فيه خصلتين أربعة من خصلة أربعة خصال خصلتين ترضون بهما ربكم وخصلتين لا غنى بكم عنهما أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் புனிதமான இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருவானாம். வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டு ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்பு பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்ற மன்னர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை பலமுறை ஸியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருவிழாவையும் வாழும் காலமெல்லாம் நோய் நொடி இல்லாமல் நெற்றியை நிலத்தில் வைத்து சுஜூது செய்யும் பாக்கியத்தோடு சுன்னத்துல் ஜமாத்துக்கு ஹிதுமத் செய்யும் பாக்கியத்தோடு நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் நசீபாக்கி தந்தல் புரிவான. அருமையான சகோதரர்களே, புனிதமான ஒரு மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது. இன்றைய இரவுக்கு மூன்று சிறப்புகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒன்று ரமலானுடைய முதல் இரவு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய இரவில் அவனுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னென்ன சிறப்புகளை கருணைகளை எல்லாம் கொடுக்கிறானோ அவை அத்துணையையும் நமக்கும் தந்தரும் புரிவானா. ரமலானுடைய முதல் இரவு ஒரு தனிச்சிறப்புக்குரிய இரவு நாம் கேள்விப்பட்டிருப்போம். இரண்டாவது இது வெள்ளிக்கிழமை இரவு. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நமக்கு ஐந்து வெள்ளி இரவுகள் கிடைக்கப் போகிறது அல்லாஹ் தௌஃபீக். மூன்றாவது இன்றைய தினம் தல்பில் நிறைந்த லௌத்துல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிறந்த நாள்.
மூன்று சிறப்புகளை இந்த இரவு பெற்றிருக்கிறார். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கருணை கொண்டதின் காரணத்தினால் தான் இந்த ரமலானை அடையும் பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இரண்டு மாதமாக நாம் இதற்காக வேண்டி தயாராகி இருக்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான். இறைவா, ரஜப் ஷஅபான் மாதத்தில் எங்களுக்கு வரக்க செய்வாயாக. உபல்லிகுனா ரமலான் என்று கேட்டுக்கொண்டே இருந்தோம். ரமலானை அடையச் செய்வாயாக, அடையச் செய்வாயாக என்ற துஆவை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். நம்மிலிருந்து எத்தனையோ பேர்கள் இந்த ரஜப் ஷஅபானுக்கு இடையில் வஃபாத் ஆகி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களையும் நம்முடைய மூதாதையர்கள் மரணித்தவர்களுடைய தவறுகளையும் சுவரம் போன்றவரையாக்கி கொடுப்பான். நமக்கு ரமலானை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ரமலானை அடையும் இந்த தூய்மையான நேரத்தில் நம்மை நாம் நினைத்து பார்ப்பது நமக்கு கட்டாய கடமை. நாம் யார், ரமலானுடைய அந்தஸ்து என்ன, நமக்கும் ரமலானுக்கும் இடையில் இருக்கிற தொடர்புகள் என்ன என்பதை நாம் சிந்திக்கிற பொழுது, நம்மை நாம் வருத்தி கஷ்டப்படுத்தி இந்த ரமலான் நம்மை விட்டு பிரிகிற பொழுது ஒரு தூய்மையான மனிதராக ஆகுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்துவானாக. கடந்த காலங்களில் ஏற்பட்டுவிட்ட பாவங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.